அவர்களே, வெல்கம் டு இன்ஃபோடான் 24/7. இது 600x கெப்பாசிட்டி இன்குபேட்டர், சின்ன சைஸ், 56 முட்டை வைக்கிற மாதிரி ஸ்மால் பாக்ஸ், சின்ன சூட்கேஸ் டைப்பில் கூட இன்குபேட்டர் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸுக்கு 56 முட்டை பண்ணுறோம், 80 முட்டை பண்ணுறோம், 120 முட்டை பண்ணுறோம், 240 முட்டை பண்ணுறோம், 300 முட்டை பண்ணுறோம், 360 பண்ணுறோம், 480 பண்ணுறோம், 600 பண்ணுறோம். இப்படி 27,000 முட்டை வரைக்கும் கெப்பாசிட்டி வரைக்கும் பெரிய 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 சைஸ்லேருந்து சின்ன சைஸ் தொடங்கி பெரிய சைஸ் வரைக்கும் இங்கு பட்டர் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 30 வருஷமாக சப்ளை பண்ணிட்டுருக்கோம் இங்குபட்டர்ஸ் பண்ணி, இது வேறு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இப்போ டிஜிட்டலைஸாக மாற்றிருக்கிறோம். இப்போ ஒரு 10 வருஷமாக டிஜிட்டலைஸாக மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் கண்ட்ரோலர், இது வந்து 37.5 டெம்பரேச்சர், இது திறந்து வச்சதுனால டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டர் ஆன் ஆகிடும். இது வந்து லோ ஹீட் ஆனால் அலாம் பண்ணோம், ஹை ஹீட் ஆனாலும் அலாம் பண்ணோம். அதே சமயத்தில் லோ ஹியூமிடிட்டி, ஈரக்காற்று வேணும், ஈரம் கம்மியானாலும் அலாம் பண்ணோம், ஈரம் ஜாஸ்தியானாலும் அலாம் பண்ணோம். அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். பை மிஸ்டேக் அப்படி ஏதாவது ஆச்சு, நேச்சுரல் கலாமிட்டிஸில் திடீர்னு மழை ஓவராக பெஞ்சதுனால ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுனாலும் இது அலாம் பண்ணோம். எவ்ரி 1 hour ஒன்ஸ் டேர்ன் பண்ணுறா மாதிரி உள்ள டைமர் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், 1 hour ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ் எல்லாமே டேர்ன் ஆகுது. அந்த பக்கம் போய் திரும்பி நின்றுடும். இந்த மாதிரி 1 hour ஆச்சு, 6 பெயின் வரும். இப்படிப்பட்ட ப்ராப்ளம் தான் இது. நாங்கள் இன்குபேட் போல்ட்ரி இன்குபேட்டரில் வச்சு பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்லாம் வராது. இது நேச்சுரலாகவே இன்குபேட் பண்ணும். இது வந்து பாருங்கள், இன்குபேட்டரில் வந்து இது வந்து ஃபர்டைல் எக்ஸ், இது 4th வச்சது, 25th தான் பிடிக்கும். இன்றைக்கி 6 தான் ஆகுது. 6 இதோடைய ஃபர்டைல் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் நர்வ்ஸ் இருக்குங்களா. இது 6th, 6th எக்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அன்ஃபர்டைல் எக்ஸு ஃபர்டைல் எக்ஸ்னு கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சி அன்ஃபர்டைல் எக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபர்டைல் எக்ஸ் மாதிரி உள்ளே வைப்போம். இதில் இருந்தால் நாங்கள் பர்சன்டேஜ் பண்ணுவோம், எத்தனை முட்டை வைக்கிறோம், எத்தனை சிக்ஸ் வருது. ஃபர்டைல் எக்ஸை வச்சு தான் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். முட்டையெல்லாம் சீக்கிரத்தில் கெட்டு போகாது, டீகம்போஸ் ஆகாது. இது என்ன நிறைய பேருக்கு தெரியாது, இன்குபேட்டரில் முட்டை வச்சுட்டு சாயந்தரம் குஞ்சு போச்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. காட்ஸ் கிரியேஷன், ஒரு முட்டையோட கருவு, அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்மளுடைய அதை ஹியூட் தான் கிரியேட் பண்ணுறோம் தவிர, அதோட பொறிக்கிற நாள்லேருந்து 21 தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய பேர் தெரியாது, மிஷினில் வச்சா உடனே பொறிச்சு இப்படி வந்து ரொம்ப ஹாட்டாக அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வராது, அது முட்டுன்னு தவறானது. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 21 கோடியாக இருந்தால் 21 தான் சிக்ஸ் வரும். இதுதான் நேச்சு. இது 18 வரைக்கும் இந்த ட்ரேயில் இது வச்சுருப்போம். 18th அப்புறம் இது கீழே ஒரு ட்ரே வச்சு 18th முட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதில் 600 வைக்கலாம். இதில் நாங்கள் ஒரு கிளச்சுக்கு 200 முட்டை வைப்போம். இந்த முட்டையெல்லாம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு சாதாரணம் பார்த்தீங்கன்னா, கடையில் நாங்கள் முட்டை வாங்கினீங்க அந்த கூர்பாகம் இப்படி தான் வச்சுருப்போம். முட்டை ட்ரேலாம் இது இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் முட்டையை வைக்கணும். இப்படி வைக்கும் போது முட்டை கெட்டாலும் முட்டை வெடிக்காது. உங்களுக்கு தெரியாது, முட்டை டீகம்போஸ் ஆகி முட்டை வெடிக்காது. வெடிச்சது மற்ற எல்லா முட்டையும் ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகணும்னா முட்டையோட ஷார்ட் எட்ஜ் கீழேயும் ப்ராட் எட்ஜ் மேலேயும் வைக்கணும். இதுதான் முட்டையோட ப்ரிசர்வ். ஃப்ரிட்ஜிலேயே கீழே ட்ரேயில் வெஜிடபிள் ட்ரேஸில் முட்டை வச்சுன்னா முட்டை ப்ரிசர்வ் பண்ணலாம். 7-8 வரைக்கும் ப்ரிசர்வ் ஆகலாம். 10-8 ப்ரிசர்வ் பண்ணால் நல்லா சீக் ஃபர்டைல் சிக்ஸ் கிடைக்கும். அப்படி கீழே வைக்கணும், மேலே வைக்கக்கூடாது, டோர்ஸ்லேயே முட்டை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வேறு வழி இல்லைன்னு சொன்னால், ஒரு மட்டு பானை, ஒரு பானை எடுத்து மட்டு பாட்டு, மட்டு பாட்டில் ஒரு அவுட்டரில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் அந்த பாட்டு உள்ளே போகிற மாதிரி வச்சு அதை சுற்றி மணல் கொட்டி அதை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போகும். அந்த கூலிங் மெயின்டைன் பண்ணும். அதுக்கு மேலே ஹோல் இருக்க மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டீங்கன்னா, இல்லை மூட கூட தேவையில்லை, துணி வச்சு கட்டினா போகிறோம். முட்டை அப்படியே அந்த சில்னஸ் அந்த அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் முட்டை கெட்டு போகாது சீக்கிரத்தில். அப்படியே வச்சு முட்டையை பாதுகாக்கலாம். இது வந்து என்னோடய இன்குபேட்டர். ஏன் சின்ன சைஸ் இன்குபேட்டர் ரொம்ப ஸ்மால் சைஸ்லேயும் பண்ணுறோம். இதுக்கு வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா 3 hours தாங்க. 3 hours இன்வெர்ட்டரும் ஜென்ரேட்டரும் தேவை. ஆனால் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது நாங்கள் பண்ணுற எல்லா ஸ்மால் சைஸ் இன்குபேட்டர்ஸுமே இந்த 600xமே இன்வெர்ட்டர்லேயே ஓடும். இன்வெர்ட்டர்லேயே 8 hours ஓடும் கரண்ட் போனால் கூட. அதனால் ஒன்றும் கவலைப்படுத்தலை. சின்ன சின்ன இன்குபேட்டர்ஸ் வச்சுருக்கீங்க, வீட்டில் இருக்கிற ஹோம் இன்வெர்ட்டர்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்வெர்ட்டர் இல்லாதவங்க பேட்டரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ்லாம் நாங்கள் சப்ளை பண்ணிடுறோம். அந்த கேஜஸ்லாம் சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் பராமரிக்கிறதுக்கு இவர் பேர் சிவா. இவர் எங்கிட்ட 2-3 ஒர்க் பண்ணுறாரு, 3-4 ஒர்க் பண்ணுறாரு. நல்ல முட்டையெல்லாம் லோட் பண்ணுறது, ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ரொம்ப நம்பிக்கைக்குரிய. இப்போ இதில் 25 நம்பர்கிட்ட இருக்குது. இது எல்லாமே இங்கே ப்ரீட் ஆனது தான். கடந்த 1.5 வருஷத்தில் இதெல்லாம் இங்கே ப்ரீட் ஆன சிக்ஸ் தான். நிறைய சிக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இதோட சத்தம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த என்வாயர்மெண்ட்டில் பேர்ட்ஸ் சவுண்டு இதெல்லாம் நிறைய பேர் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னாங்க. நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு நாய்ஸ் பொல்யூஷன், பேர்ட்ஸோட நாய்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ பொல்யூஷன் அட் ஆல். பேர்ட்ஸ் வளர்த்த அந்த சத்தத்தை நேசிக்காதவங்க வந்து அவங்க வந்து தேர் அன்ஃபிட் பிறந்த எர்த் எக்ஸல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பேர்ட்ஸோட சவுண்ட் வந்து எல்லோரும் விரும்பணும்.
பறவை சத்தத்து வந்து நாய்ஸ் பொல்யூஷனை யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது வந்து கோர்ட்லேயே ப்ரூஃப் ஆகிருக்காரு. அதனால் இந்த மாதிரி சத்தம் கேட்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இங்கே இதில் இந்த ஏரியாவில் எல்லாருமே ரசிப்பாங்க எங்களை. சின்ன சின்ன குழந்தைய கூட்டி போய் கூட கொண்டு வந்து காட்டுவாங்க, கொஞ்ச நேரம் இங்கே நிற்பாங்க. எங்களுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும் போது. மனுஷ சத்தமோ ரேடியோ சத்தமோ பெரிய பெரிய சவுண்ட் இல்லாமல் இந்த மாதிரி பேர்ட்ஸ் சத்தம் காலையில் ஏஞ்சி இப்படி வெளியே வரும்போது இந்த பேர்ட்ஸ் ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் கோ இங்கே இருக்கும் யாருமே எங்களை அப்ஜெக்ட் கூட பண்ணுறது கிடையாது. எல்லாருமே நேசிப்பாங்க, எல்லாரும் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க. இது வந்து ப்ரெசண்ட்டு, இது ரொம்ப டைம். சாதாரணமாக எல்லாம் யார் பார்த்தாலும் ஓடும், என்ன பார்த்தா ஓடாது. ரொம்ப எங்கிட்ட ரொம்ப சின்ன ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும். இது ரொம்ப கையிலேயே ஃபீடு வாங்கிக்கும். எது கொண்டு வந்தாலும் கிட்ட வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கும். நான் வந்தாலே அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. அமெரிக்கன் ஸ்வீட் கார்ட்லாம் கொடுத்தா அது ரொம்ப விரும்பும். அதனால நான் வந்தால் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டேன். அதனால நான் வந்தால் கிட்ட வரும். இது பெசன்ட், சில்வர் பெசன்ட்டு கலர் பேர். பை காட்ஸ் கிரியேஷன்ஸ் மேல் தான் அழகு. ஆண்டவருடைய படைப்பு என்ன தெரியும், மேல் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே சொல்ஜா சொல்ஜா கேடா, இது ராட் வீலரு. இது அமெரிக்காவில் பேன் பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியாவில் பேன் பண்ணல. சாதாரணமாக ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கணும்னா, செக்யூரிட்டி வச்சோம்னா மாதம் 10,000 சம்பளம் தரணும். அந்த செக்யூரிட்டி கூட லீவ் போடுவா, ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போய்டும். அவனை ட்ரஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். அவன் ஒழுங்காக பார்க்குறானா, அவனை பார்க்குறது பெரிய விஷயமா. இது அப்படி கிடையாது, எதுக்கு நம்ம கிட்ட தான் வரும். நமக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும், 100%. இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் இந்த விஷயத்தை. அந்த மாதிரி ஒரு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப இஷ்டம். சாதாரணமாக இந்த பெட்ஸு, இந்த அனிமல்ஸு, டாக்ஸு, ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட 10 நாய்க்கு டெய்லி சாதனை வைப்பாள். இப்போ ரோட்லலாம் டெய்லி ஒரு மூட்டை அரிசி வாங்கி டெய்லி ஒரு கிலோ அரிசி வடித்து நான் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு எல்லா எல்லாத்துக்கும் கேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வைப்பாள். ஃபிஷ் வாங்கி பூனைக்கெலாம் கொடுப்பாங்க. இது டேஷ்வண்ட்டு ஒரு சைடு. இதை இதை வளர்த்து வந்து இதை இதை வளர்த்தவங்க வந்து சொந்த வீடு கட்டணத்துக்காக அந்த வீடை விற்றுட்டு போயிட்டாங்க. போகும்போது இவங்களால இதை கொண்டு போக முடியல, இந்த அவுட்டோட ஒத்துக்கல. அதனால் எங்கே கூட கொடுத்தாங்க. இது எப்படி எங்ககிட்ட அடாப்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், ரொம்ப ரொம்ப அடாப்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அடாப்ட் ஆகிடுச்சு, ரொம்ப சீக்கிரம். இதுக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் தாரா. இதோட பிரீட் பேர் டேஷன். வீட்டில் எல்லோரும் அக்கவரே வச்சுருந்தாங்க, வச்சுருக்கோம் ஃபாரானா. இது ஒரு சின்ன இந்த சின்ன ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்கு இங்கே ஒரு பாண்டு கட்டி, இதில் கோய் கார்ப்பு ஒரு ஃபிஷ்ஷு, இதை வளர்ந்துருக்கோம். இந்த கோய் கார்ப்பு இந்த கோய் கார்ப்பு கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்குது எங்கக்கிட்ட வளர்ந்துருக்கு. அப்போ ஹாய் ஹாய் பேர், நாங்கள் வச்சுருக்க பேர் அப்போ. இது லெசர் சல்ஃபர் பார்க்கட்டும். சோய கிறிஸ்ட் அப்போ, சோய கிறிஸ்ட், சோய கிறிஸ்ட். ஆ ஹாய் ஹாய் அப்போ, சோய பிரைட், சோய கிறிஸ்டன், சோய பிரைட். ஆ அப்போ பிரைட், அப்போ பிரைட். பாய் பாய் அப்போ, பாய் அப்போ, பாய் அப்போ, பாய் சி பாய். சார் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் எல்லா தகவலுமே ரொம்ப பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து சொன்னீங்க. ஸோ உங்கள் கருத்து வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சார். இன்ஃபோடான் சேனல் சார்பிலேருந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.